मनसुके नेम्मदी इल्लामे इप्पडिये पुरपट्टु वंदु नींग यारनु नान तेरिंजिक्कलामा नान इंद एस्टेट्टुक्कु सोंदकारन एन पेर याकाम्बरम नान इवंगलोड काट्टुक्कु वेट्टैयाड वंदेन एदिर्पाराम इवंगला विट्टु पिरिंजि यानैकिट्ट अगपट्टुक्केन अय्या एन्नाल ओरुत्तरुक्कु ओरु उपकाரம் செய்ய முடியலையேன்னு அடிக்கடி வருத்தப்பட்டது இப்போ अंद कवरिये नहीं ना वर्या तंबी इनकी उवले नहीं आना कवले आरंभ उन्या कवले मूणु वयस और पयान उन्न पात याद कवपड़ा मेल अनुभव आरदल अड़क कष्ट आना नहीं मूड़े मनसु की निश्चय आरदल क्या मरकादे शंकर उयरे का मगन प्रिंज तविक मनसु की अमदान तर उम्मीद நம்ம எல்லாரும் ஏகாம ஏகமா காப்பாத்திட்டு வராரு. அவரை இன்னைக்கு சங்கர் காப்பாத்தி இருக்கிறாரு. நாம எல்லாரும் சங்கருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்க அண்ணன் உயிரை காப்பாத்தினதுக்கு நீ நல்லா இருக்கணும். சங்கர், நீ இந்த வீட்லயே சும்மா இருந்தா போதும். நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஐயா, நான் ஒரு பாட்டாளி. சோம்பேறித்தனமா இருக்க முடியாது. இங்கேயே யானை பாகனா வேலை பார்க்க. உனக்கு இந்த எஸ்டேட்ல பூரண சுதந்திரம் கொடுத்துருக்கேன். உனக்கு இஷ்டப்பட்ட வேலைகளை செய்யலாம். நல்லா தூங்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே 20 பேர் அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி, இவன் பேர் கந்த. கொஞ்சம் வேடிக்கையா பேசுவான். எப்பவும் வேடிக்கையா தான் பேசிட்டே இருப்பேன். பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே தெரியுது. ஆமா, உன் முகத்தை பார்த்தோடனே தெரியுது நீ போக்கிரி பையனு. டேய், அவருக்கு நம்ம எஸ்டேட் எல்லாம் சுத்தி காட்டிட்டு வாடா. இவரு யாருங்க? நான் சொல்றேன் வா தம்பி. நம்ம எதிர்மாரி காப்பாற்ற சங்கர் அவர் தான் யானு பான். அவரா அந்த வேலைக்கு தகுந்தாரு. அவர் தான் சாப்பிட்டீங்களா? அவன் ஏங்க எஜமாண்டா இஷ்டப்படி எந்த வேலை வேணாலும் பாருன்னு சொன்னாரு. நீ என்ன வேலை பார்க்க போற? நான் தான் யானை ஏறுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சிரிக்கிறேன்? என்ன உன் நிறையில இன்னொருத்தனா இருந்தான்னா இந்த எஸ்டேட்ல மேனேஜர் கூட பாக்கிறேன்னு சொல்லுவான். இல்ல எஜமானையே ஓய்வு எடுக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு கவனிச்சிடும். நீ எதுக்கு சிரிக்கிறப்பா? உன்னை பார்த்து சிரிக்காம நான் என்ன செய்யறது? என் மூஞ்சி சிரிக்க மாதிரியா இருக்கு? அதுல நமக்கு தெரியாத வேலையோ அல்லது நம்ம தகுதிக்கு மீறின வேலையோ செய்கிறது குருவி தலைகளை பரங்காய் வைக்கிற மாதிரி ஆபத்து. சில நேரத்துல அவமானம் கூட அடைய வேண்டியதா வந்தது. அல்ல 1000த்துல இல்ல, லட்சத்துல இல்ல, இல்ல கோடியிலேயே உன்ன மாதிரி ஒரு மனுஷனை நான் பாக்கிறேன். என்கிட்ட கெட்ட குணங்கள் இருந்தா நேரடியா சொல்லு, நல்ல குணங்கள் இருந்தா புகழாது. என்ன புகழ்ச்சி மனுஷனை கெடுத்ததுன்னு நான் பயப்படேன். ஆஹா, என்ன குணம், என்ன மனசு. இப்போதான சொன்ன புகழ்ச்சி வேண்டாம். என்னென்ன பண்ண சொல்றேன்? ஆமா, போட்டா தானே இந்த உலகத்துல வாழலாம். ஐயோ, நீ எங்க எனக்கு போலாம். சாமி, நான் யாரா இருந்தா இல்ல முருகனை சுடக்கூடாதுன்னு எழுதிருக்க படிக்கல. அண்ணாடி கோட்டு சூட்டு போட்டவெல்லாம் படிச்சவன் இல்லன்னு உடைய கண்டு மயங்காத. போல் இடியட் நான்சென்ஸ். என்ன சொன்ன? என்னடா மறைக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, இப்ப படிக்காதவன்னு சொல்லிவிட்டோம். அவரை கோவம் வந்துருச்சு. இப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேளு. தெரியாது தெரியாது. நாட்டுல ரொம்ப பேர் இப்படி இருக்கான். இத வச்சு தாயான மூட்டு பொம்பளைங்களா தலையில சிக்கெடுக்கானு என்னமா பயமுறுத்துறானே. அண்ணா நான் சொல்றத கேளுண்ணே. மிருகங்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு தான் பலம் வரும் நினைக்க ரொம்ப தப்புண்ணே. யானைக்கு எவ்வளவு பலம் இருக்குது, அது மாமிசம் நான் சாப்பிடுவேன். ஏண்டா டேய் பொடிப்பையா வேதாந்தமா பேசுற? இல்லண்ணே, வினயமா பேசுறேன். வினயமா நீங்களும் கிட்டத்தட்ட யானை மாதிரிதான் இருக்கீங்க. நீங்க எதுக்காக மாமிசம் சாப்பிடுறீங்க? டேய் குண்டடி பசங்களா, மரியாதையா போறீங்களா? மானச்சத்த வரவங்க ஏண்டா யானை இருக்கிற எண்ணத்திலேயே தைரியா பேசுறாங்க. பொசுக்கி போடுவேன், கவனிச்சுக்கிறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போய் நீ கொண்டு பண்ண, நீ கொண்டு பண்ண, கொண்டு பிரச்சனை மறந்து புரியுது. யாரது? மேகநாதனா? வணக்கங்க மாப்பா. ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. என்ன ஆளே மாறி போயிட்டிய? நட கூட ரொம்ப ஸ்டைலா இருக்கு. ஒண்ணு இல்லையா, மலங்காட்டுல வந்துட்டு இருந்தேன், லைட்டா அடிபட்டது. அப்படியா? வலி ஒண்ணு இல்லை, அடிபட்டுதா? மலங்காட்டுல எல்லாம் பார்த்து வரக்கூடாதாப்பா. இன்னும் அந்த பழைய முரட்டு பத்தி போகலையே. வணக்கம்மா. நீயா வாதம்பி? உங்க தாப்பனார் இருந்தப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு இருந்துட்டியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வேலை அதிகம். என்னப்பா வேலை அதிகம்? நீ கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? எங்க வேலை செய்யற? பொன்றாப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பப்ப இடத்துக்கு தக்கவாறு வேலையை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தச்சமே சுதந்திரமா தான் இருக்கேன். இதுக்காகப்பா அங்க இங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கணும். நம்ம எஸ்டேட்லயே பிசினஸ் சம்பந்தமா வேலைகள்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையப்பா. இங்க இருந்து கவனிச்சுக்கேன். ஏன் அடிக்கிற? ஒண்ணு இல்ல, சொல்றது உண்மைதான். உங்க எஸ்டேட் உற்பத்தி பெருக்கையும் செல்வ வளத்தையும் பார்க்கும் போது நானும் இங்கிருந்தா லாபமாத்தான் இருக்கும். சரி, நீங்க இவ்வளவு தூரம் பிரியப்பட்டு சொல்லும் போது நான் அதை மறுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. இருக்கங்க. இதோ பெரிய மனை ரெண்டு அயோக்கிய பையன். நீ இங்கேயுமா வந்துட்ட? அந்த இடத்துல சும்மா விட்டு தப்பா போச்சுட்டேன். இல்ல, சட்டத்தை மீறி மானு கூட்டத்துக்கு உங்களை நான் சும்மா விட்டேனே, அது எந்த தவறாம். மேகநாதன் நம்ம சிநேகிதர் மகன், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிய பையன். யாரா இருந்தா என்ன, குற்றம் குற்றம் தான். மரியாதையா பேச. சங்கர் அப்படி பேசுறது தவறுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடும். என்னையா தவறு செஞ்ச தவறு மன்னிப்பு கேட்க வேண்டியது நானா? பின்ன ஒப்பனா கேப்பா? சங்கர் மன்னிக்கணும். இந்த அனாதைக்காக இந்த குடும்ப உறவு எடுத்துக்க வேண்டாம். இவர் மகா மேதை. இவர் சங்கர் 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 என்னம்மா? அவர் ரொம்பவும் நேர்மையானவர். ஆனா மேகநாதன் சீக்கிரம் நிதானத்தை எழுதணும், அதுதான் அவர் அப்படி நடந்துகிட்டார். மற்றபடி அவர் உண்மையில உசிரியே வச்சிருக்காரு. என்ன மன்னிச்சுக்கோங்க சங்கர். ஐயா போக வேண்டாம். போக மாட்டான் சங்கர், கவலைப்படாதீங்கன்னா. சங்கர் போக மாட்டியே, போக மாட்டியே சங்கர். போக மாட்டேன்னு சொல்லு சங்கர், போக மாட்டேன்னு சொல்லு. ஐயா இந்த அனாதைக்காக நீங்க இவ்வளவு வருத்தப்படலாமா? சங்கர் நீ அனாதையா வந்தவன் தான், இருந்தாலும் என் உயிரோட கலந்து உறவாடிட்ட. இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே முடியாது. கௌரி கூட உன்னை போல அனாதையா வந்தவன். அப்படியா? ஆமா சங்கர். 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு நாள் அண்ணன் தனியா காட்டுல வந்துகிட்டு இருந்தாரு. குழந்தைங்கம்மா என்னம்மா என்னம்மா உங்க அப்பா அம்மாவை காணுமா? அம்மா என்னோட வா, உன்னை கொண்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்டே ஒப்படைச்சிடறேன். ஆமா ஐயா, குழந்தைய காணலையே, குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா நான் என்னையா செய்வேன்? அப்படின்னா உன்னை ஏற்படாதுமா, தேடி பார்ப்போம் வாங்க. அன்னையிலிருந்து என்னையும் சொந்த தங்க மாதிரி ஆதரிச்சு என் மகளையும் தேடிட்டு இருக்காரு. இப்போ என் செல்வம் எப்படி இருக்காரோ, எங்க இருக்காரோ? இங்கதான் இருக்கு பாவண்ணி, நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறேன், நீ இங்கதான் இருக்கிறியா? ஆமா, இதெல்லாம் இவ்வளவு லெட்டர் யார் போட்டிருக்கா? யார் போட்டிருக்காங்களா? சரியா போயிட்டு படிக்கிறேன் சார். நீங்கள் முன்பு எழுதி வெளியிட்ட கலாச்சாரம், சமுதாயம் முதலிய புத்தகங்கள் போலவே இப்போது எழுதப்போகும் யானைப்பாளன் என்ற புத்தகம் நல்ல ஆதரவு பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அப்படின்னு பொதுமக்கள் எழுதியிருக்காங்க. அப்படின்னு சீக்கிரம் அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சது, அதுக்காகத்தான் யானைகளை பற்றி தெரிஞ்சுக்க ஏகாம்பரம் எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்பாவும் சரின்னு சொல்லியிருக்காரு, நீ வரணும். பின்ன நான் இல்லாமல ஏகாம்பரம் எடுத்துட்டு போகணுமே, நீங்க ரெடியா? இல்லம்மா, நான் அமெரிக்காவுக்கு போற சம்பந்தமா கலெக்டர் என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டு வந்துருக்காரு. அதனால போங்கப்பா, நீங்க இப்படியே நாளை கடிச்சிட்டு போனா நான் எப்போதான் யானைகளுடைய வாழ்க்கை வரலாற்று தெரிஞ்சுக்கிறது, யானை பாவம் புத்தகத்தை எழுதி முடிக்கிறது? 4 நாள் பொறுத்துக்குமா? அதெல்லாம் முடியாது, நான் இப்பவே புறப்பட்டாகணும். அப்போ ஒன்று, ஏகாம்பரத்துக்கு ஒரு கடிதம் தர்றேன், அதை கொண்டு போய் கொடு. சரி, நானும் 2 நாள்ல வந்து சந்திக்கிறேன். சரியப்பா, அப்ப நான் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இந்த பொண்ணை 3 வயசுல கண்டெடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன். அது விஷயம் அவளுக்கே தெரியாது. ஆனா பொண்ணு ரொம்ப துடுக்கு, இந்த காலத்துக்கு இப்படித்தான் இருக்கணும். ஆனா கூட ஒரு பொண்ணு வந்தது, அது யாரு? அந்த பொண்ணு வேறு வள்ளி, அதுக்கு யாருமே ஆதரவு கிடையாது. அதனால நம்ம லீலாவோட இங்கே வளர்ந்து வருது. उसे तो सर्कस कम्बेर उल्ला पोपड़ा बोल रही है, कुदरे की सुम्मा वाले आठ काम किया कमुल्ले साई टिकट रंदे, उनके लिए राशि के ताने चली, वधेरी सी के तान मानस वरा दे, दो बार, जिन्हीं मैंने बात ये सुला, ना राशि के तान, हाँ ना, ये ना क्या ना मानस उड़े हैं, करते यार सुंदर पड़ रहा था पाते कितने सुमार कमाते, पिन्ने ये निया अंदर वधेरी सिंजर का कुड़ा दे, इपना उनके ना उधरी सी नो, इनके कुदरे ये मुन्ना ला पोच चलो नो, कुदरे कितना उधरी सी ना माँ, मोना किल्ली है, ये ना कितना, ना कुदरे मुन्ना ला पो, सोलिटा, अरे, अयो, कुदरे मुन्ना रे इरुत्तु किट पोनी क्या? ना इरुत्तु पोन माँ, ऐम बार के कुदरे वादा चिर माँ, ना वादा क्या दे? रिया, यार, येंदर वाला माँ, माँटा पत्र मारी पत्रे, इधर कुदरे यारे, आला पर, पैर गांव कुदरे, आना वामसम पैर, ना पौधे करता पाती क्या नहीं? अंदर वाला तो चंद्र बोल रहे हैं। हाँ ना इसको कुछ बेरोजगार क्या रखते हैं? दबा, दबा हाँ बाहर तो ना क्या कर? अच्छा, ये नहीं आड़ी किरा, आड़ी से ऐपड़ पोगो, ताटी कुड़ते मुन्ना लकूट इट पोनो। हाँ, कन्ने मुन्ना लकूट। इरे नार का यार भया पड़ रही है। ये ऐपड़ पिन्नड़िया पोई किधर के? अरे अपना पोगो। इरे अगुरबाली बन रही। नहीं इपड़ी संधिकन पन्ना टी इन्हें नम बाका पात्र क्लामन ना वाह वाह अयो वाह दा उधर इधर ना बजी रखा है अरे अक्का इन्हें इधर वंगा अक्का वाह अरे इन्हें क्या इधर इंगा अक्का कुदरे अमा अक्का इंगे यार उधर यो हाँ अपने इधर कुदरे याद है इधर इंदर लाखा मुल्ल बात से कीटर मिल रहे थे ना आवाज़ सरकस में उल्ला पंपल वाले आड़ा 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 सारे नियों का क्या वहीं का पड़ती है ये कमरे स्टेट के ये कमरे स्टेट का अपने सरकस का पंपले लिया अदर नहीं क्या अपड़ी या तेरी बात बोला क्योंकि ना नंगा डाल के ये कमरे स्टेट ले वो गाकर कंगला ने पापा जिल्ले अब किसान गिरा गवनी हाँ तेरी पर वाह आमा उन पैर बल्ली बल्ली ये अंदर कंधे इल्ला अम्मा சொன்ன பேர் கண்டே வள்ளி இல்லையா ஆமா உனக்கு அண்ணன் தம்பி யாராவது இல்ல அப்பா சொல்ல இல்ல ஊட்டுக்காரர் இருக்கிறார் ஊர்ல இருக்கார் ஊர்ல ஓடுடா குழந்தை குட்டிங்க 9 இருக்கு மூத்த பையனுக்கு வயசு 30 அப்ப உனக்கு வயசு 18 என்னடா உனக்கு 18 பையனுக்கு 30 அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு ரெண்டாம் தரமோ कल्याण यार अ ஓச்சே தெரியல எங்கடா இருந்து வர்ற பாரு எப்ப இப்பதா நான் ஐயோ ஐயா என்ன வந்த என்ன இது பாரு பேட்டமா எங்க வந்த நீ ஐயா வீட்டுக்கு லீலான ஒரு பொண்ணு வந்திருக்கு அக்கா அங்க தான் இருக்காங்களா அப்ப அவங்க கூட நீங்க வந்தீங்களா ஆமா உங்களை அழைச்சு வந்துட்டா ஐயா அனுப்பிச்சாரு ஓஹோ அப்படியா அந்த குதிரையில கூட்டிட்டு நீ முன்னாடி போ இவங்க அழைச்சிட்டு நான் வரேன் இல்லனே இப்பமே அழைச்சு வந்துட்டானே ஓடா இல்லனே ஏலே போடா ஐயோ இப்ப கடந்தல் சீக்கிரம் வாங்கனே ஓஹோ அப்படி வந்து சேர்ந்தவனா அந்த சங்கர் என்ன மேகனாரா வாங்க வாங்க வணக்கம் உட்கார் உட்கார் அப்படி इट वसती नौर्यम मेलकोड़ा अब नम व्यापार संबंध आरमचल धारा சங்கர் வியாபார விஷயமா தலையிடாம இருந்தா நல்லா இருக்கு. சங்கரா அவர் ரொம்ப தங்கமானவன், அதோட நேர்மையானவனும் கூட. நேர்மையானவன் வியாபாரத்தில் தலையிட்டா லாபத்தை எதிர்பார்க்க முடியாது பாருங்க. எனக்கு லாபம் வேண்டாம், நஷ்டமாக இருந்தா போதும். மேகநாதா, எனக்கு நேர்மைதான் வியாபாரத்தினுடைய மூலதனம். எனக்கு அப்படியும் செய்ய தெரியும், இப்படியும் செய்ய தெரியும். உங்க முதலை பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வானொலி செய்திகள் வாசிப்பது அழகு சுந்தரம். லீலா என்ற பருவத்தை மலைப்பாடி வழியாக வந்து கொண்டிருக்கும் சமயம் ஓர் கரடியால் துரத்தப்பட்டு ஆபத்தான கட்டத்தை அடையும் போது திடீரென்று அந்த வழியாக வந்த ஒரு வாலிபன் அவளை காப்பாற்றினான். அத்தோடு அவள் இதயத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டான். பெண்ணும் அவனை சும்மா விடவில்லை. அவள் கடைக்கண் பார்வையால் அவனை கட்டிப்பிடித்து தன் மனச்சிறையில் அடைத்துக் கொண்டாள். போராடிய களைப்பால் அந்த பெண்ணும் மயங்கி கிடக்கிறாள். அந்த வாலிபன் நிலையும் அப்படித்தான் என்று யூகிக்கப்படுகிறது. பொய்யான வதந்திகளை பரப்பிவிட்டதற்காக பிடிபட்டுக் கொண்டால் ஒரு போக்கிரி பெண். ஏண்டி நான் சொன்ன விவரத்தை வச்சுக்கிட்டு என்னைய கேலி செய்யற? பின்ன என்னவா, எவ்வளவு நேரமா நான் முன்னாடியே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். நீ என்னடா காப்பாத்தினாலும் நினைச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டே இருந்திய. உதவி செய்தவங்களை மறக்க முடியலையே வள்ளி. உனக்கு இப்படி ஏதாவது அனுபவம் ஏற்பட்டிருந்தா அப்ப தெரியும். போலில வர்றபடியில என் குதிரை தான் கண்டித்தனம் பண்ணிச்சு. அப்ப கூட ஒரு ஆள் வந்து, ஒரு ஆள் வந்த நானும் இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஏய் அகப்பட்டுக்கிட்டியா? உண்மையை சொல்லி வலிக்காங்க. சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சொல்ல மாட்டேன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், அதே பழமொழி அங்கேயும் தான். பதினாறும் நிறையாத பருவமங்கை, பதினாறும் நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாகும் ரஜையின் தங்கை. பதினாறும் நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாகும் ரஜையின் தங்கை. குதித்தாடி மருங்கோடும் கலைமானோ, குதித்தாடி மருங்கோடும் கலைமானோ, இளங்குமரிகளும் மயங்கும் சிலைதானோ, இளங்குமரிகளும் மயங்கும் சிலைதானோ, அவள் பதினாறும் நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாகும் ரஜையின் தங்கை. திறமோ அது வாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ, வண்ணமுக கண்ணிரண்டும் நட்சத்திரமோ அது வாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ, மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, யாரும் நெட்டுகின்ற குணங்களே தான் சொத்து சுகமோ, அவள் பதினாறும் நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாகும் ரஜையின் தங்கை. கண்டிடாத வசந்த முல்லை அவள் வந்ததுமே பறந்தோடும் காதல் கொல்லை, பண்டுகளே கண்டிடாத வசந்த முல்லை அவை வந்ததுமே பறந்தோடும் காதல் தொல்லை எண்ணம் போல வாய்த்து விட்டால் ஈடு இல்லை என் எண்ணம் போல வாய்த்து விட்டால் ஈடு இல்லை பின் என்றைக்குமே இன்பத்துக்கு ஏது இல்லை அவை 16 நிறையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமாகும் ரதியின் தங்கை 16 நிறையாத பருவமங்கை வீட்டு வண்டியாச்சு. ஓஹோ, நீங்க அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமா. முன்னாலே கூட கேட்டேன், பதிலே சொல்லல. நீங்க யாரு? நான் இந்த எஸ்டேட்ல யானை பார்க்கனா இருக்கேன். என் பேர் சங்கர். ஆமா, உங்க பேர்? லீலா. நான் கூட யானைகளுடைய வாழ்க்கை பற்றி தெரிஞ்சு புத்தகம் எழுதுக்காகத்தான் இங்க வந்திருக்கு. அதுக்கும் உங்களுடைய உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். என்னுடைய உதவி உங்களுக்கு எப்போதும் இருக்கும். இன்னும் பயம் நீங்க இல்லையா? அது இல்லை, எனக்கு இயற்கை காட்சிகள் பார்க்கணும்னு ரொம்ப பிடிக்கும். சுற்றி பார்க்க ஆட்சேபணி இல்லைன்னா நானே துணைக்கப்படுறேன். பார்த்தாதா அன்னி மலர்னு சொல்லுவாங்க. ஆனா இது இப்ப மலர்ந்திருக்க. சந்திரனை போன்ற முகத்தை பார்த்தார் அள்ளி மலர்வது. மேகம் இருந்தால் தானே மயிலாடு. ஆனால் இப்போது வானம் வெளிச்சமா இருக்கு, மயிலாடுகிறது. அதுவா கருத்த சுந்தரை மேகம் என்று நினைத்து ஏமாந்து ஆடுகிறது. நழுகை பருகிடவே என் பார்வை உன்மேல் விழுதே. வெள்ளம் போல் பெருகுது அன்பு உள்ளத்தில் உன்னை நினைக்கையிலே, வெள்ளம் போல் பெருகுது அன்பு உள்ளத்தில் உன்னை நினைக்கையிலே. வானத்துக்காகி ஆடுது ஊஞ்சல் என் மனமே, ஆசை என்னும் வானத்துக்காகி ஆடுது ஊஞ்சல் என் மனமே. அழகை பருகிடவே என் பார்வை உன்மேல் விழுதே. கள்ளமில்லா காதல வாழ்வில் காண்பவள் யாவும் ஆனந்தமே. நமக்காகும் காட்டியே புள்ளி விழும் அருவியதால் கண் பார்வை என்மேல் விழுதே. உன்னழகு பருகிடவே என் பார்வை உன்மேல் விழுதே. இவ்வளவு நாளா நான் பூவிக்கிறேன், என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு குறப்பட்டுக்கிட்டே இல்ல, இன்னைக்கு தான் கவனிக்கிறதுக்கு நேரம் வந்துருக்கு. ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? இனிமே தினம் தினம் ரோஜா பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரம் பூ, எல்லா பூவும் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன் இதெல்லாம் நீ தலையில வச்சுக்க போறியா? நான் என்ன பொம்பளையா பூவை தலையில வச்சுக்க? யாரு கண்டாங்க? பொம்பளைங்க போடுற சவுக்க துணியில ஆம்பளைங்க சட்டை வச்சு போட்டுக்கிறாங்களே, ஒருவேளை ஒன்றையும் போட்டு பூ வச்சுக்க போறியான்னு தான் கேட்டேன். இன்னும் நீ அதிகமா பேசுறேன். நான் பூ வாங்குறது யாருக்கு தெரியுமா? என் காதலிக்காக. காதலியா? ஆமா. அது யாரு? ஒருத்தர் இருக்க நட்டு வாரி, அவ பேர் என்ன தெரியுமா? லில்லி. லில்லியா? ஆமா. நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா அவளைத்தான் கட்டிக்குவேன். பூவெல்லாம் கொடு, எனக்கா எனக்கு காதலி காத்துக்கிட்டு இருப்பான். ஏங்க இந்த மாதிரி எத்தனை நாளா நடக்குது? கொஞ்ச நாளாவே நடந்துகிட்டு வருது. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? வள்ளிகிட்ட பேசுறேன். ஏன் இன்னொருத்தி பத்தி என்கிட்டயே பேசுறியா நீ? நான் யாருகிட்டயும் பேசுறேன். சீக்கிரம் பூவை கொடு. போய் உன் லில்லிக்கிட்டே வாங்கிட்டேன். வாங்கிட்டுமா? வாங்கிக்க. லில்லிக்கிட்டே போய் வாங்கிட்டுமா? அடுத்த போய் வாங்கிக்க. வாங்கிக்க போய். லில்லி என்னது? ஆமா, நீ தான் லில்லி. பள்ளிங்கிற பேரு கர்நாடகமா இருக்குன்னு திண்டின்னு மாத்தி வச்சுட்டேன். யாருகிட்ட போய் சொல்றேன்? நீ யாரையோ தேடித்தான் வந்திருக்கிறேன். இப்ப பூக்காரி பூக்காரின்னு கூப்பிட்டு வந்து இல்ல, நான் என்ன கூட தூக்கிட்டு வந்தேன்? சும்மா தானே வந்தேன். கூட கணக்குதுன்னு நினைச்சு இருக்கிற பூவெல்லாம் தரையில வச்சுட்டு வந்துச்சாக்குன்னு நினைச்சிட்டேன். நான் கூட கணக்குதுன்னு சொல்ற பொம்பளை மையா இருக்கா? ஏன் இல்ல, கூந்தல் கணக்குன்னு நினைச்சு தலைய வெட்டி காப்பு வச்சுக்கிற பொம்பளை எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என் கூடமா காமிக்கிறேன். அது போட்டேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பூ தலையில வச்சுட்டு வந்த? அதுவா, வெயில் அதிகமா இருக்கு, தொப்பிக்கு பதிலா இதே பூந்தொப்பி ஆக்கிட்டேன். நல்ல தலையில பூந்தோட்டம் போடாம இருந்தியே. அது இருக்கட்டும். ஆமா, நீ ஏன் என்னைய சொல்லிக்கிறீங்க? அது உனக்கு புரியாது, கொஞ்ச நாள் போட்டு அது போட்டோம். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, காடு சுத்தி பாக்குறதுக்கு உங்க அக்கா கூட போறியா நீ? ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கிறேன். போக வேண்டாம், என் கூட வா. உங்க அக்கா பாக்குற மிருகங்களை விட கொடுமையான மிருகங்களா அதிசயமான மிருகங்களா நான் காட்டுறேன். யானை, புலி, சிங்கம், கரடி, குரங்கு, மந்தி. மந்தி வேண்டாம், அதை நான் பாத்துட்டேன். எங்க பாத்தேன்? இங்கதான் பாக்குறேன். இங்க சரி, பரவாயில்ல. பாக்கி மிருகங்கள்லாம் பார்க்கணும்ல. புறப்படலாம் வா. ஆமா ஏங்க நான் மந்தின்னு சொன்னேன் உனக்கு கோவம் இல்லை? எப்போ சொன்னேன்? இப்போ சொன்னேன் சொன்னியா? என் காதுல மன்மதன் விழுந்தது. எனக்கு மட்டும் இல்ல, பொதுவா காதல்ல ஈடுபட்டவங்களுக்கு கண்ணும் காது கொஞ்சம் ராங்கா இருக்கும். ஐயா கூப்பிட்டீங்களாமா? ம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இரு. லீலா இதோ வந்துட்டேன். லீலா சிங்கபாலம் எம்ஜிஆர் மகள், அது நம்ம எஸ்டேட் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கு. அதனுடைய ஆசையும் முயற்சியையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு எந்த விதமான பங்கம் வரக்கூடாது. அதனால நீ ஐயா நான் பயங்கார இந்த மாதிரியான காரியத்தை செய்து முடிக்கணுமானா நம்ம எஸ்டேட்ல ஒன்றை தவிர வேற யாரும் இல்லை. இப்பவே புறப்படுங்க. ஜாக்கிரதையா போய் சீக்கிரமா வந்து சேருங்க. லீலா சங்கர் உன்னோட வர்றதை பத்தி உனக்கு ஆட்சேபனை இல்லை? போய் வாங்க. ஒண்ணு சொல்றேம்மா, காட்டுக்குள்ள தனியா போகும்போது அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு தனியா போயிடாதம்மா. இல்லையம்மா போய் தர பள்ளி வந்துட்டியா? வா காட்டுக்கு பார்க்க போக. நான் வரல, எனக்கு ஒரே தலைவலி. ஆமாம்மா ஒரே தலை வலி வலி துடி துடி துடிச்சிருச்ச. ஏய் போய் சொல்றியா தனிவலியும் சொல்ற? இவ்வளவு பூ வச்சிருக்கிய அது அலங்காரத்துக்கு வச்சுக்கிற பூ இல்லைங்க, இந்த பச்சளை மூலிகையில பூத்த பூவு நான் தான் பாய்ச்சி கொடுத்தேன். மூலிகை பூ இது எனக்கு தெரியாது. இந்த பக்குவத்தை எங்க பாய்ச்சி சொன்னா நானும் பக்குவமா சொன்னேன். அதுவும் பக்குவமா கூட அண்ணே 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 நம்மளை நம்பி வந்திருக்கதான். நான் டாக்டர் புரிய மாட்டேன், ஒதுங்க மாட்டேங்கிறீங்க, இடைஞ்சல் பண்றீங்க. என்ன ஒண்ணுல அப்புறமா சொல்றேன். மருந்து மருந்து இடைச்சல் கூடாது. சுயநலத்துக்காக நீ என்ன பாடுபடுற? என்னுடைய சுயநலத்துக்காக பிற நலத்தை கெடுக்கிறது தான் தப்பு. இப்ப பாரு அவங்களும் ஒதுங்கிட்டாங்க நம்மளும் ஒதுங்கிட்டோம். யாருக்கும் சொல்ல இல்லையா? நீ பெரிய ஆளுதான் ஐயா. அட மரத்தை விட்டு எதுவும் இருக்கும் நீ விட்டா எத்தனை நாளா இந்த வேலை நடக்குது? இது ரொம்ப நாளா நடக்குது. நீ புதுசா வந்திருக்க போல் இருக்கு, அதான் தெரியல. இந்த எஸ்டேட் இப்ப ஏன் அதிகாரத்தில் இருக்கு? இனிமே நீங்க இந்த மாதிரி அக்கிரமத்தை தான் நான் அனுமதிக்க மாட்டேன். ஜாக்கிரதைடா, ஜாக்கிரதை. ஆமா, இனிமேல் என்னுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு தான். யாரும் வீட்டுக்கு பரவாயில்லையே, நம்ம கேட்க துப்பறிவு பண்ணனாக இருக்கு. பகத்தருவுள்ள மனுஷனு கூட துப்பறிவதற்கு உங்களுடைய தயவு தேவைப்படும் சில நேரத்தில். நீலா, இந்த விஷயத்திலும் கூட கவனம் செலுத்து. பாப்போம். மாமா, காடெல்லாம் சுத்தி பாத்தியா? அப்பா, எவ்வளவு நிறைவீங்க. எனக்கு காட்டுல இருக்கிற இனப்பே இல்லை, சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்து. ஆமா, எவ்வளவு அதிசயங்கள். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? அப்படியா? உனக்கு புத்தகம் எழுதுறதுக்கு நிறைய சம்பவங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும், மிருகங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்பேன். இருந்தாலும் நீ வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுது இல்ல? நாளை முறை அவ்வளவு நேரம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நேரத்தோட அழைத்து வந்து சங்கர். எஜமா, சிங்கப்பாளையத்துல ஜமீன்தார் வராருங்க. அப்படியா? அம்மா சௌக்கியமாமா? இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு குறையும் இல்லை. அப்பா, இவங்க என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்படியா? வணக்கம்மா. எனக்கு தாய் மாதிரி இருக்குது, ரொம்ப ஆறுதலா இருக்கு. வணக்கம் வணக்கம். திடீர்னு முன்னறிவிப்பு எல்லாம் வந்துட்டீங்க. ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போகணும்னு தோணுச்சு, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஆமா, ஆமா. லீலா, காடெல்லாம் சுத்தி பாத்தியா? ஆமா, புத்தகம் எழுதுறதுக்கு வேண்டிய ஆதாரம் ஏதாவது கிடைச்சதா? இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கப்பா. அடே அப்பா, காட்டுல என்னென்ன மிருகங்கள் பார்த்து தெரியுமா? அப்பா, இவருதாப்பா எனக்கு எல்லா இடங்களையும் சுத்தி காட்டினார். இந்த எஸ்டேட் பொறுப்பையும் அவங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். வணக்கம். பையனை பார்த்தா பச்சவனாவும் தெரியுது. ஆமாப்பா, இங்கிலீஷ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொட்டுறாரு. லீலாவுக்கு நம்ம எஸ்டேட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் தங்கை கௌரி. லீலா இங்கேயே இருக்கணும்னு தங்கைக்கு ரொம்ப ஆசை. அப்பா, ரொம்ப நாளா என் மனசுல இருந்த கவலை சேர்ந்து போச்சு. நாளைக்கு வியாபார விஷயமா அமெரிக்காவுக்கு போறேன். அதுக்கு ஆக வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆகி போச்சு. நான் திரும்பி வர்ற வரைக்கும் லீலாவுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவைன்னு நினைச்சேன். அது இங்கே கிடைச்சி போச்சு. அங்கே நினைச்சது நல்லதா போச்சு. இங்கே இருக்கட்டும். சரி, நான் வந்து மறந்துட்டேன். யாரு பையன்? இவன் பேர் கந்தன். கொஞ்சம் வேடிக்கையா பண்ணுவான். அந்த மாதிரி லீலா அப்பாவை அழைச்சிட்டு போமா? போங்க, போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. கௌரி, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணாமா? சங்கர், இங்க வா. ஐயா, ஏன் இப்படி இருக்கிற? நரிக்காட்டு பகுதியில நிறைய மரங்களை வெட்டிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு ஜாகிரதையா இருந்தாலும் இது நடந்துச்சு. நாம கொஞ்சம் அசந்தா போதும். அனுமாரு சஞ்சீவி முறையை தூக்கிட்டு போன மாதிரி இந்த குரங்கு பசங்க நம்ம எஸ்டேட்டே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியா? ஆமா. அப்படியா? நான் அந்த திருட்டை உடனே கவனிக்கணுமே. நான் உன்னோட மேகநாதன் அனுப்புறேன். டேய், மேகநாதனை கூட்டிட்டு வா. அவர் தேடியா வந்தனுங்க, அவர் காணுங்க. பாடுபட்ட தொழிலாளி பசிக்குதென்றான், இதை பார்த்து பார்த்து முதலாளி பல்லை இழித்தான். அவன் தேடி வைத்த பொருளை எல்லாம் கண்ணம் வைத்து திருடி சென்று ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தான். உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொலையடிப்பது பழக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பழக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பழக்கத்தானுங்க. காத்திருப்பதில்லை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவும் தான் புத்திசாலி. ஆமா, அகப்பட்டதை திருத்தணும், இருக்கிற வரையில அனுபவிக்கணும். அப்படியானா புறப்படுவோம். புறப்படலாம், ஆனா இப்படி இல்லை. பின்ன எப்படி? ஆள் மாறாட்டமா, அடையாளம் தெரியாம, முகமூடியோட. இந்த உலகத்திலேயே நம்ம எதுக்க யாருமே இல்லை, ஒரே ஒரு பொடி பயணத்தான். யாரு அவன் தான்? அந்த யாரை சங்கரன் சங்கர் கொசு. எஜமா உனக்கு நம்ம மொட்டையில கொசு கடிச்சு துடி துடி துணியா துடிக்கிறான். நமக்கு இதுதான் ஆயுதம். அது குறி வச்சு நெருஞ்சா ஒவ்வொரு தான் தலையை சேதறது எங்க மாதிரி சேதம் தெரியுமா? ஒளிஞ்சம் தெரிய போறியா? அப்படி இல்ல, நம்ம குறி வச்சு அடிக்கிறது ஒரு வீரம் தான். குறி பதுங்கிறது பயத்தினாலயா? கிடையாது, பதுங்கிருந்து பாயறதுக்கு அந்த மாதிரிதான் இதுவும் தப்பு. சரியா? சரி, தப்பிடுறேன். தப்பிடுறியா? உண்மையாது சொன்ன தப்புன்னு சொன்னேன். ரெண்டு போக தப்பிடுறேன். ஐயோ, நான் அதுக்கு சொன்னதையா? நீ சொன்னது தப்புன்னு. இங்க பாரு, காதல் உண்டானதுனாலதான் எத்தனையோ பேரு போர்ல உயிரை கொடுத்திருக்காங்கன்னு சரித்திரத்திலேயே இருக்கு. இந்த பாரு, எந்த பையனும் என்ன நேருக்கு நேரம் அடிக்க முடியாது. ஆனா உங்க செய்யற போது நேரம் சுத்திக்கிட்டு நிற்க இந்த சமயம் பார்த்து எவனாலும் கொஞ்சம் என்ன அடித்து கொண்டுட்டாங்க. பரவாயில்லையா, வீர சொர்க்கம் கிடைக்கும். ஆனா 6 லைன் சாவு 3 லைன் சாவு துணிஞ்சுடு. சரி, புரியல பரவாயில்லையே. 6க்கு 100க்கு நடுவுல இருக்கு என் வயசு. அது புரியுமா? சரணம். சரி, நீ முடிவா ஒண்ணு சொல்லிடு, அந்த நினைப்பிலே போயிடுறேன். என்னது? உனக்கு பரிபூர்ணமா நல்ல எண்ணம் உண்டு, ஆனா உன் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துதான் அப்புறம் நான் அந்த முடிவுக்கு வர்றேன். அது வாழ தொடர்ந்து வெற்றியோட திரும்பி வாங்க அப்பான்னு சொன்ன தட்ட போய நீ எதற்காக வந்த? உங்களுக்கு துணையா திருடர்களை பிடிக்கிறது. நான் ஆபத்தான காரியத்துக்கு போறேன், நீ அங்க வரக்கூடாது. உங்களுக்கு வர்ற கஷ்ட நஷ்டத்தில் எனக்கும் பங்கிருக்கு, நானும் கண்டிப்பா வருவேன். லீலா, என் சந்தோஷத்தை தான் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பேன், என் கஷ்டத்தை நான் தான் அனுபவிப்பேன். தயவு செய்து இப்படி வாதம் செய்யாதே லீலா. சரி சார், நீங்க போற காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டா பிறகு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆபத்தை விட அது ரொம்ப வேதனையானதாக என் மேல இருக்கிறது. நம்பிக்கையா மாட்டேன், மனசு சமாதானம் முடியாது. சங்கர் லீலா, நீ கூட வரதான நான் இந்த முயற்சியை விட்டுறேன். வேண்டாம் சங்கர், எனக்காக உப்பிட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறுத்த வேண்டாம். லீலா, இப்போ நீ வீட்டுக்கு போ, நான் வரட்டுமா? நந்தா, அந்த கூட்டத்தை எப்படியாவது பிடிச்சது, வாங்க போ. ஏன்பா கேக்குற? நம்ம முகமுடி சரிதான் புறப்பட்டான். அவன் என்ன தட்டி நிமித்தி கட்டி உருட்டு போட்டு போயிட்டான். அப்பா இந்த நந்திக்கு நான் மறக்க முடியாதப்பா. உனக்கு என்ன கை மாதிரி செய்யறது? அப்பா தப்பா சாமி மூஞ்சில சாயப்பட்டு நானும் முடிஞ்சு போட்டா வந்தேன். என்ன கிடைக்கல ஆள பாரு, மனுஷன் சண்டை போட்டு காயத்தோட வந்திருக்கான். நிஜமாவா? இந்த காயத்தோட என் காதல் கிட்ட போகணும், அவகிட்ட காய்க்கணும். அப்பதான் என்ன உண்மை எனக்கு நினைப்பா ஓசோ அப்படின்னா நானும் என் காதல் வள்ளிக்கிட்ட இந்த காயத்தை கொண்டு போய் காமிக்க போறேன். ஆமா எந்த வள்ளி? அவதான் அந்த லீலா விட வந்திருக்கால ஒரு பொண்ணு, ரொம்ப ஜோரா இருப்பான். அவதான் என் காதலி. மரியாதையா பேசு. அவ என்னுடைய காதலி. பேசாதே, அவ என் காதலி. அனாவசியமா பேசாதே, அனாவசியமா பேசாதே. அவளுக்காக சண்டையில குடிச்சு வைக்கிறவரு தெரியுமா? அவளுக்கா? ஆமா, அவரும் அந்த சண்டை கிளம்பிச்சா. அவ உன்னையும் காதலிச்சா, என்னையும் காதலிச்சா. இது கூடாது. யாராவது ஒருத்தன் அவளை கல்யாணம் கட்டிக்கணும். ஆகையினாலே ரெண்டு பேர்ல ஒருத்தன் சாகணும். அப்ப நீ சாகு, நான் சாகவா? நான் பெரிய வீரன், 7-8 பேரை புரிட்டு வந்திருக்கேன். ஆகையினால தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடிடு. நான் அவளை கல்யாணம் கட்டிக்கிறேன்டா. முடியாது. முடியாதா? முடியாது. நான் ரொம்ப நேரமா சண்டை போட்டு வந்திருக்கேன். கைகாலெல்லாம் வலிக்குதுடா. தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடுறா. நான் அவளை கல்யாணம் கட்டிக்கிறேன். முடியாது. முடியாதா? முடியாது. 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 முடியவே முடியாது. நீ அவளை கல்யாணம் கட்டிக்கிறேன். என்ன உட்காந்துட்ட? உட்காராம என்ன செய்யறது? வள்ளி உனக்கு வேண்டாமா? வள்ளி வேணாம், கிள்ளி வேணாம் போடனே அப்படின்னு. வள்ளி மேல உனக்கு பிரியம் இல்லையா? இருக்கு, யார் இல்லன்னு சொன்ன. அதுக்காக உயிரை விட சொல்றியா? அடச்சே, கல்யாணம் ஆகாத உள்ள போய் காதலிச்சனே என்ன சொல்லணும்? நீ என்ன காதலிச்சியா? என்னடா சொல்ற நீ? ஆமா, நான் தான் உன்னை நம்பி மோசம் போன வள்ளி. வள்ளியா? எனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. அவன் எப்படிங்க சொல்லுவான்? ஏதாவது ஒரு எலும்பை கடக்குன்னு ஓடிச்சாதான் படக்குன்னு பண்ண சொல்லுவான். காரியத்தை கெடுத்துட்டீங்களே. நீ இவ்வளவு தூரம் கேட்கிறேன், பதில் சொல்லானா? அயோக்கிய பையன். இப்ப இருக்க திருட்டு பையங்களை விட்டு வைக்க கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு அந்த கொள்ள கூட்டத்துக்காரனை கொண்டுட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான். அவனிடத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சிருக்கலாம். அவன் உண்மையை விழுங்குனா விழுங்குனா என்ன? உண்மையை கக்காக்கிதான புத்தி அர்த்தம். நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன சங்கடம்? செய்த குற்றம் மன்னிக்க முடியாது. அந்த குற்றத்துக்காக அந்த முகமூடி திருடனை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய வேலைதான். ஐயா, அந்த முகமூடிக்காக இரவு பகலா பாடுபட தயார். அதைத்தான் நானும் சொல்றேன். போங்கப்பா. சங்கர் மட்டும் முன்ஜாகிரதையா இல்லைன்னா லீலா போ மேல. நீலா வந்துட்டேன். என்னையா நான் உன்னை என்னுடைய குழந்தை மாதிரி பாவிச்சு நடத்தி வரேன் இல்லையாம்மா? ஆமா, நானும் உங்களை என் சகப்பனாருக்கு சமமா நினைச்சுதான் இங்க இருந்து வரேன். நான் உனக்கு சில புத்திமதி எல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? நீ ஒரு பெண்ணை ஆண்களோட சேர்ந்து சண்டைக்கு போறது தப்பில்லையாம்மா? உங்களுக்கு வர்ற லாப நஷ்டத்துக்கு எனக்கும் பங்குண்டு நினைச்சுதா சண்டைக்கு போனேன். உன்னுடைய நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனா பாக்குறவங்களுக்கு புரியாத நீ சங்கரோட சகஜமா பழகிறத பார்த்தா தப்பா கணக்கு போடுவாங்க. ஆனா நாங்க பண்பாடு தெரிஞ்சவங்க, பழகிற முறைய நல்லா புரிஞ்சவங்க. லீலா, உன்னுடைய பேச்சில இருந்து நீ படிச்சவங்கிறது தெரியும். ஆனா அனுபவ அறிவு கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது. பனமரத்து அடியில இருந்து நாம் பாலத்தான் குடிச்சேன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் பாக்குறவங்க கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க. ஐயா லீலா, நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். உலகத்துல குற்றம் செய்யாதவன் கூட நீதிபதி முன்னால வாதாடும். ஏன் தெரியுமா? தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயம் உலகத்துக்கும் தெரிஞ்சால்தான் பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அதே போல ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொண்டால்தான் நிம்மதியா வாழ முடியும். உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. நீ படிச்ச பொண்ணு. எல்லாமே கெட்டு போயிரு மேடம். அதை தெரிஞ்சுக்கிட்டு வரதானே நம்ம கெட்டு போயிருக்கான். வெளியாகி போச்சா? இல்ல இல்ல, நம்ம ராஜுக்கு ஊரே போச்சு. என்ன நான் சொல்றேன், நம்ம ராஜ்யத்தை காப்பாற்றுறது மேகநாதரே அவர் குறிப்பிட்டாரு. சீக்கிரமா வந்திருப்பேன். காட்டுல சிறுத்தையும் கரடியும் பயங்கரமா சேர்ந்து போட்டது. வேடிக்கையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நாம் பார்க்க கொடுத்து வைக்கலையே. அன்னைக்கு நம்ம காடு சுத்தி பார்த்தோமே, அப்ப கூட இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. நான் உங்களை அடிக்கடி சந்திக்க முடியல. நீங்க தப்ப நினைக்க மாட்டீங்க லீலா. உண்மையான காதலுக்கு பல இடைஞ்சல்கள் வரும். அப்படி உனக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்குமோன்னு நினைப்பேனே தவிர தப்பிதமா நினைக்கவே மாட்டேன். வாழ்நாள் பூரா உங்களோடவே இருக்கிற அந்த பொன்னான காலம் எப்போதும் காத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்களா, கூடிய சீக்கிரம் அதை நின்று. சரி ஐயா தேடுவேன், நான் வரேன். நான் வரட்டுமா? முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு பொருளை பத்திரமா வச்சு பாதுகாத்து வரும்போது அதுல உன்னுடைய கடமை. நானும் அந்த பொருளை என் கண்ணின் மணிகளை போல் காத்து தரப்பட்ட அப்படி அடைக்கலமா வந்த பொருள் நீ ஆசைப்படும்படியான பொருளா இருந்த என்னை ஆதரித்து வரும் உங்களுக்காக நான் என் ஆசைகளை கூட அடக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை இப்ப உனக்கே ஏற்பட்டது. எனக்கு என்ன என்னிடத்தில் அடைக்கலமா வந்த லீலா நீ மறந்து அது ஒரு ஜமீன்தார் மகள். நீ என்னதான் என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவனா இருந்தாலும் பிறருடைய கண்களுக்கு நீ ஒரு யானை பார்க்க. நாளைக்கு ஜமீன்தார் பார்த்து நான் என்னுடைய மகளை உங்களிடத்துல நம்பி விட்டுட்டு போனதுக்கு இதுதான் பலனான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? தலை குனிக்கிறதா? வேண்டாம். ஊமையா நிக்கணுமா? வேண்டாம். இல்ல மன்னிப்பு கேட்கணுமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். எனக்காக நீங்கள் அந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம். சங்கர், நீ என் மேல அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாம் உனக்கு இருந்தா நீ லீலாவை மறந்து. கனிவாய் திறந்து இருத்திடுவாய். செங்கனிவாய் திறந்து இருத்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனிவாய் திறந்து இருத்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனிவாய் திறந்து இருத்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனிவாய் திறந்து இருத்திடுவாய். செங்கனிவாய் திறந்து இருத்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனிவாய் திறந்து இருத்திடுவாய். அடிவானம் கொடுங்காது கடலாகவே அலைவாடும் உணர்வானே கடலாகவே உள்ளம் அடிவானம் கொடுங்காது கடலாகவே நிலநாடி உருவாத காதல் தன்னை நிலநாடி உருவாத காதல் தன்னை நினைந்து நினைந்து என்றும் இணைந்து தருகையுள்ளே நினைந்து நினைந்து என்றும் இணைந்து தருகையுள்ளே செங்கனிவாய் திறந்து இருத்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனிவாய் திறந்து இருத்திடுவாய். மணிமகுடத்தை ஒளிக்க வேண்டிய மாணிக்கம் வீரா லீலா அழகு சாம்ராஜ்யத்தின் அலங்கார திருவுருவம் நீயோ. அவள் அருகில் நிற்கவும் அருகதையற்ற சாதாரண யானைப்பான். லீலா ராஜகுமாரி ஐயா நீயோ யானைப்பான். ஒன்று நீங்கள் சாகும் தருவாய். இந்த பெட்டிகளிடம் இதனால் உன் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படும் சொல்லி உயிர் விட்டுக்கிறே அப்பா. ஆனால் எங்கள் அந்தத்தை காட்டி எங்கள் காதலுக்கு தடை விதித்து விட்டார்களே அப்பா. என் வாழ்வு புத்துயிர் பெறாதா? அடிமையாகத்தான் வாழ வேண்டுமா? அப்படி என்றால் இந்த பெட்டியின் ரகசியம்தான் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்பா. நீ சங்கரை காதலிக்கிறதுக்கு எனக்கு தடையில்லை. அவனே கட்டிக்கிறவனா கூட நானே முன்ன இருந்து நடத்தி வச்சிருக்கேன். ஆனா உன்னுடைய தந்தை கூட இருந்து அவரே ஒப்புக்கொண்ட பிறகுதான் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் என்ன மாதிரி? ஐயா, நான் சங்கர் உண்மையில அன்பா பழகிட்டோம். அன்புல பல வகை இருக்குதுமா. ஒரு வாலிபனும் பெண்ணும் நாங்க அன்பா பழகிறோம் பண்பா பழகிறோம்னு என்னதான் சொன்னாலும் உலகம் அவ்வளவா ஒத்துக்காதமா. உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு நியாயம் பட்டு நான் செய்யறேன். தப்பு இல்லா. படகுல பயணம் செய்துட்டு இருக்கிற போது படகை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் தைரியமா தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு உன்னுடைய பேர். அது பைத்தியக்காரன். இந்த உலகத்துல நாம உயிரோடு இருக்கிற வரை உலகத்தை மதித்துதான் ஆகணும். ஐயா, நான் ரொம்ப உங்களை வேண்டி கேட்கிறேன். நான் சங்கரை காதலிக்கிறேன். யாருக்கு என்ன நஷ்டம்? முதல்ல உங்க அப்பாவுக்கு உன்னை பத்தி பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அதோட நீ விரும்புறது சாதாரண யானைப்பாகன்னு கேள்விப்பட்டாருன்னா அந்த நிமிஷமே என்ன நடக்கணும் நீயே முடிவு. சங்கர் யானைப்பாகனா இருக்கலாம். அவர் உங்க சொந்த மகனை போல் தானே இருக்கிறார். அதுல அந்தஸ்து பேதம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நீ பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கவனமே வேற. நான் ஜமீன்தார் நிலையிலிருந்து பாக்குறேன். சங்கர் சாதாரண ஒரு யானை பாக்குறேன். நீ ஜமீன்தார் மகள், கோபுரத்து மேல இருக்கு. அவன் சாதாரண குப்பமேட்ல இருக்கிறான். மனசு நொந்து சொல். நீ கண்டிப்பா சங்கர மறந்துடும். உன் சமாதானத்தை கேட்கிற அளவுக்கு எனக்கு தெம்பில்லை. என்னுடைய வார்த்தையை நீ கேட்கலையானா உன்னை இதனால் வரைக்கும் பாதுகாத்து வந்த குற்றத்திற்காக நான் அவமானப்படுறேன். நான் கேவலம் ஒரு யானைப்பான். வெங்கட், என்னை தவறாக கருதுகிறேன். நீலா என்று அன்பாக அழைத்த நீங்கள் இன்று என்னை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக இப்படியெல்லாம் பேசாதீர்கள். நான் உன்னை வெறுக்கவில்லை, அதே போல் நான் உங்களை மறக்கவில்லை. அப்படியான நம் இருவருக்கு இடையே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்தஸ்து என்ற திரை இடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஐயா உங்களிடம் கட்டளை இட்டு விட்டார். காதல் கட்டளைக்கு அடங்கக்கூடியதா? காதலிக்காதவர்களும் காதலிக்கும் வயதை கடந்தவர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். அது எப்படி முடியும் சங்கர்? விடை காண முடியாத கேள்வி நீதா, விடை காண முடியாத கேள்வி. அதற்கு ஒரே ஒரு முடிவுதான். என்ன அது? விட்டுக் கொடுக்கும் பெருந்தன்மை. இதில் யாருக்கு யார் விட்டுக் கொடுத்தது? இளைஞர்கள் பெரியவர்களுக்கு. முடியாது சங்கர், முடியாது. உங்கள் மீதுள்ள காதலை என்னால் யாருக்காக விட்டுக் கொடுக்க முடியாது. எங்க அப்பாவிடம் நான் சொல்லுகிறேன். நீங்க தைரியமாக இருங்கள். நீதா, இத்தனை தொல்லைகளுக்கும் உயரங்களுக்கும் பிறகும் வெற்றி பெறப்போவது அந்தஸ்து. அதனால் யாருக்கும் வேதனை உண்டு பண்ணாமல் உன் காதல் நினைவுகளை தாங்கிய இதயத்தோடு நான் இறந்து விடுகிறேன். வாழ்வதென்றால் நாம் இருவரும் வாழ்வோம், சாவதென்றால் நாம் இருவருமே சாவோம். சங்கர், சங்கர். லீலா, என்னை மன்னித்து விடுகிறீரா? சங்கர். லீலா. சங்கர். லீலா. साहब। बापू காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார் கொட்ட எழுத்துல இருக்கணும், நம்ம தான் இருக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா தொலைச்சு போடுவேன். பத்திரிகை பார்ப்பேன் நானு. பத்திரிகை போடுறதுக்கா நீ பில்லு அனுப்பியா? சார், எந்த அட்ரஸ் அனுப்புறது? கேர் ஆஃப் எமலோன்னு அனுப்பு. தூதா மூலியமா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுறேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப போங்க. போயா நீ உண்மையிலேயே செத்துறணுமோ? ஆமா, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தாச்சு. சாகரேனா ஜனங்களே சேர்ந்து கொண்டு போட்டுருவாங்களே. ஐயோ, பள்ளி கண்ணு முன்னால செத்தாலும் ஏதோ ஒரு வேளை மனசு இறங்கி அதை தடுத்தாலும் தடுப்பா. ஏ காதல் கடவுளே, மன்மதனே, இதோ உன் பக்தன் உன்னை நாடி வருகிறேன். பள்ளியை காதலித்தேன், காதல் பலிக்கவில்லை, அவள் கல்மணம் கரையவில்லை. ஆகவே தாவது என்று முடிவு கட்டிவிட்டேன். தாவது என்று முடிவு கட்டிவிட்டேன். காதல் மறுபடியும் பிறந்து விட்டால் தாவது நிறுத்தி விடுவேன். சத்தியமா பிறகு சாக மாட்டேன். அதுக்கு வர மாட்டாங்களே. ஒரு உயிர், காதல் உயிர், கட்டான காயின் உயிர் அநியாயமாக போக போகிறது. இந்த பாவம் சம்பந்தப்பட்டவர்களை சும்மா விடாது. இந்த கடைசி நேரத்தில் கூட கருணை காட்டலாம், காதலிக்கலாம். கண்டன் துணிந்து விட்டார். சாவை அணைத்துக் கொள்ள போகிறோம். இனிமேல் யாரு தடுத்தாலும் முடியாது. ஒரு தரம் ஆகா பண்ணி, ஐயோ இப்பவாவது மனசு இறங்கிட்டேன். இதுக்கு பேர் தான் உண்மையான காதல். உண்மையான காதல் காதலம்னா நான் உன்னை காப்பாற்றவும் இல்லை. கயத்துல சுருக்கு சரியில்லை, அது சரி பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஏங்க இப்படி இருந்தா நீ எப்படி காதல்? ஐயோ ஐயோ, கயத்தை கூட சரியா படுத்துறீங்களே, சாகுறாரோ. இப்ப சரியா இருக்கு. இந்த மாட்டிக்க இந்த மாதிரி கருத்தரத்தை மாட்டாத நீ. எந்த காதல் கதையிலையும் காதலையே தன் காதலனை சாகுன்னு சொன்னது கிடையாது. பின்ன என்ன? பொம்பளை மனசை புரிஞ்சுக்காரங்க காதலிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கருத்துல இப்படித்தான் மாறும். நமக்குள்ள மாற வேண்டாமே. ஆமா, ஏயா காதல் இல்லாம ஆம்பளை பொம்பளை தனியா வாழ முடியாதோ? அது எப்படி முடியும்? ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான், ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான். இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியம்தான், ரகசியம்தான். ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான், இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியம்தான், ரகசியம்தான். ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான். முனிவர்களாக இருப்பவங்க என்ன மண்ணு கண்ணு பெண்ணு கண்ணு மூவாசையில் இருப்பவங்க, முனிவர்களாக இருப்பவங்க மங்கையர்கள் துணை இல்லாம வாழவில்லையா? மங்கையர்கள் துணை இல்லாம வாழவில்லையா? முன்னாளில் ஒரு முனிவர் மேனகை மேலாச வச்சு, முன்னாளில் ஒரு முனிவர் மேனகை மேலாச வச்சு பொன்னான தவச விட்டு ஓடவில்லையா? உங்கப்பா பொன்னான தவச விட்டு ஓடவில்லையா? அதனால் ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான், இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியம்தான், ரகசியம்தான். ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான். மரத்திலுண்டு பேதமில்லா காதல் கொண்டு, பொண்ணுமானும் மரத்திலுண்டு பேதமில்லா காதல் கொண்டு, பூப்பதுவும் காய்ப்பதுவும் புரியவில்லையா, பூப்பதுவும் காய்ப்பதுவும் புரியவில்லையா, அது போலாம் தலைக்கு பொம்பள அவசியம்தான், இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியம்தான் ரகசியம்தான், ஆம்பளைக்கு பொம்பள அவசியம்தான். காரியத்துக்கு உறவிடுமா அட காம்பில்லாத கோடாலி காரியத்துக்கு உறவிடுமா, தாம்பிராணியானாலும் நெருப்பில்லாம புகஞ்சிடுமா, தாம்பிராணியானாலும் நெருப்பில்லாம புகஞ்சிடுமா. ஆம்பளைக்கு பொம்பளை அடங்கி கிடக்குற ஆம்பளைக்கு பொம்பளை சங்கர் பாண்டவமங்கலம் ஜமீன்தார் ஒரு யானை குட்டி வேணும்னு லெட்டர் எழுதியிருக்கிறாரு, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. அதுக்கு என்னங்க, காக்கா பிடிக்கிறவங்களுக்கு தான் யானை பிடிக்கிறவனா ரொம்ப கஷ்டம், அண்ணனுக்கு என்ன பூனையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வந்துட மாட்டாரு. ஐயா இன்னைக்கு குடிக்கலாம் வெட்டி வேலை ஆரம்பிச்சிட்டேன். சரி வாடா போய், அதை விட முக்கியமான வேலை எனக்கு இருக்குன்னு. என்னடா வேலை? சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. பாப்போம் இன்னும் சாதாரணத்துக்கு பிடியா அண்ணே, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னவங்கன்னா பசி வேலை வந்த உடனே நயிரே பிரதானம் சொன்னாங்க தெரியுமா? எதுக்குடா போய் சொல்ற, வள்ளிய சந்திக்கணும் அண்ணே. அடம் யானை பிடிக்க போறவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி ஆப்ப வேண்டாமா? நீ என்ன நீ திருப்பி வேற இந்த நேரத்துக்கு தான் யானை கூட்டி இந்த பக்கமா வரும். எல்லோரும் சத்தம் போடாம மரங்கள் ஏறி மறைஞ்சி போங்க போங்க. ஜாக்கிரதையா பாத்துங்க. முதல்ல வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசுவோம். வீட எங்க இருக்கு? இது சாப்பிடுற இடம், இது மாடு கட்டுற இடம், இது படுக்கிற இடம். பெருக வாழ்ந்தாங்க தெரியுமா? நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு நாம எப்படி குடும்பம் நடத்த போறோங்கிறத ஒத்திக்க பாக்குறதுக்காக இந்த ஏற்பாடு. காதலுக்கே ஒத்திக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஒத்திக்க பார்க்காத நாடகம் உருப்படாது, சாதகம் பண்ணாத சங்கீதம் குழுமையா இருக்காது தெரியுமா? சரி குடும்பத்துக்கு வேண்டியதை கவனிக்குமா? இப்போ நானும் ஒரு பசு மாடு வாங்கிட்டு வர்றேன். நிறுத்து, இந்த குடும்பம் உருப்படாது. ஆரம்பத்திலே அவசர குணம் முடிச்ச மாதிரி இல்ல. என்னங்க நானு தனிச்சு சொல்றீங்க? நாமன்னு சொல்றேன். அந்த ஒத்துமை மனப்பான்மை உனக்கு வல்லியே, அப்புறம் எப்படி இந்த குடும்பம் உருப்பிடும்? சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு படி பால் கறக்கிற பசுமாட வாங்கிட்டு வர்றோம். ஏன்னா அதை என்ன செய்யணும்? அந்த ஒரு படி பாலையும் கறந்து நிறுத்து. நிச்சயமா அந்த குடும்பம் உருப்படாது. ஏன் உருப்படாது? என்ன என்ன கண்ணு குட்டிக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு பாலையும் கறக்கணும்னு சொல்றியே, எப்படி இந்த குடும்பம் உருப்படும்? நீ எங்க குள்ள குட்டியோட பார்த்து நல்ல முறையில வளர்க்குற மாதிரி தெரியல. புள்ள பாலையா இல்லையா? புட்டி பாலை கொடுப்போம் சொல்றேன். நீ பசுமாடு மாத்திரம் தானே வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன், கண்ணு குட்டி சேர்த்து சொன்னியா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நீ நல்ல முறையில குடும்பம் நடத்துறாப்புல எனக்கு தெரியல. அதான் ஒண்ணு விட்டு ஒண்ணு வாங்கிட்டு வர்றீங்க. உப்பு வாங்கினா புளி வாங்க மாட்டேன், கடுகு வாங்கினா சீரகம் வாங்க மாட்டேன், மிளகா வாங்கினா வெங்காயம் வாங்கிட்டு வர மாட்டேன். இந்தப்பா கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்குமே கொஞ்சம் ஞாபகம் மருந்து இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் அது ஒழுங்கா நடக்கும் தெரியுமா. முதல்ல மன ஒத்துமை வேணும், அப்புறம் தான் மத்த ஒத்துமை எல்லாம். ஓஹோ, அதாவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தப்பு நடந்தாலும் அதை மறந்துட்டு குடும்பம் நடத்தணுங்கிற குடும்ப திட்டம் ஒரு அரசியல் சட்டம். கனவே முதல் மந்திரி, மனைவி எதிர்கட்சி தலைவி, அவளுடைய ஆலோசனைகளை கேட்டு குடும்பம் நடத்தினாத்தான் அந்த வாழ்க்கை சுதந்திர வாழ்க்கையா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா? வீட்டுக்குள்ள போலாமா? ஏற்கனவே புயல விழுந்து தப்பிச்ச யானை அப்படி மாத்திக்கிட்டே போகுது. ஒரே குழியில 3 யானை விழுந்திருக்கு. வாங்க போவோம், வாங்க போவோம், வாங்க போவோம். என்ன விசேஷம்? அதுவா நம்ம பாண்டவமங்கலம் ஜமீன்தாருக்காக நம்ம சங்கரு 3 யானையை பிடிச்சாரு. அதுக்காக விருந்து அது இதெல்லாம் தடபுடலாம் நடக்குதானே. நம்ம சிங்கபாணி ஜமீன்தார் மகன் லீலா இல்லைன்னா அது கூட நாட்டி ஆட போகுது. அப்புறம் நாளைக்கு மலைவாசிக்கு திருவிழா வேற, போட்டிங்கெல்லாம் ஏராளமா இருக்குது. ஆமா நாட்டியம் பார்க்க வரலையா? நீ நான் வரல, நீங்க போங்க. தமிழ் சப்ளை காட்சி வந்துடுறேன், வந்துருங்க. நாள் நெருங்கிவிட்டது. எதற்கு? அந்த சங்கரை தொலைப்பதற்கு. விவரமா சொல்லுது. காட்டு விழாவிலே போட்டி விளையாட்டுகள் நடக்க இருக்கிறது. அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? ஆரம்பம் விளையாட்டுத்தான், ஆனால் முடிவு சங்கரின் உயிருக்கே வினையாக இருக்கும். பீமா, அருமையான யோஜனை. அதுக்கு நான் சரணாக. யார் நீ? கொங்கு நாட்டு வீரன். இந்த ஊர்ல விழா நடக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த ஆயுதத்தை எடுத்து என்னுடன் சண்டை செய்ய யாரு வேணாலும் வரலாம். ஏ, யாரும் இல்லையா? மேகநாதா, வருகிறேன். நீங்களா? நீங்க இங்க இருக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா 3 தடவை சண்டை போட்டு உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு தோல்வி ஒப்புத்துக்கிறேன். ஆனா இந்த ஆயுதத்தை எடுத்து இந்த கூட்டத்தில் உங்களோட சண்டை போட யாருமே கிடையாது. நான் இருக்கிறேன். சங்கர், பரவாயில்லை, விழா தானே, விளையாடட்டும். அண்ணே, நீ இருங்க, நான் போறேன். சண்டைக்கு இல்லை, இன்னும் விசாரிச்சுக்கிட்டு வந்துடுறேன். உயிர் போனாலும் பரவாயில்ல, ஜெயிக்காம வந்துடாத. ஏதாவது ஒண்ணு அப்படி திரும்ப தாங்கிடுறேன். वीरन वीरन और विधतिया पल विधति शंकर நீ எனக்கு யானை பிடிச்சு கொடுத்ததுக்காகவும் இந்த போட்டியில ஜெயிச்சதுக்காகவும் என்னுடைய அன்பளிப்பு இது இந்த அவசியம் வாங்க போலாம் வா வா நீ வா எங்க வா மாட்டை இதலே கோமாளி மாதிரி இருக்க அயோக்கிய பையன் மேகநாதா நீதான் வீரன் யாருங்க அயோக்கிய நான் சொல்றதுக்கே வாய் கொடுத்துருங்க நீங்க இவனை பார்த்துட்டீங்க உங்க கண்களையே நீங்க நம்ப மாட்டீங்க விளக்கம் போடுங்க யாரு இதை நம்ப முடியல இருக்கவே இருக்காது ஐயா பந்தயத்துல கிடைச்ச பணத்தை கொள்ளத்தோட்டத்துக்கு பங்கிட்டு கொடுக்கும்போது நான் போய் கொடுத்துட்டேன் ஐயா புக்க போய் சங்கர் ஒரு காலம் இது பேசிக்க முடியாது அவர் சொல்லி கொடுத்தாரு அவர் சொல்றாரு கையுங்காம நான் பிடிச்சிருக்கேன் ஐயா நான் சொல்றது நீங்க நம்பலைன்னா எங்களை கல்வி ஆமாங்க நாங்க காட்டுல போய்கிட்டே இருந்தோம் உதவி உதவி சத்தம் கேட்டுது நான் உடனே ஓடி போய் பார்த்தங்க இவனு இவன் ஆட்கிறோம் இவரை தாக்கிட்டு இருந்தாங்க நாங்க போய் சண்டை போட்டோம் கூட்ட ஓடி போச்சுங்க இவன் மட்டும் அவங்கிட்டு இருக்கான் நல்லா பாடம் பண்ணிருக்காங்க பாடம் நீங்க சொல்லி கொடுத்தேன் சும்மா நிறுத்துங்க சங்கர் மறைமுகமா தாக்கி கட்டி கொண்டு வந்தது பணத்தையும் பறிச்சிட்டேன் என்னதான் சொன்னாலும் என் மனம் சாந்தி அடையும் எப்படி சாந்தி அடையும் மனுஷன் செய்யற வேலையாயுது போல பாவிச்சு நடத்தி வந்த எனக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டா உன்னுடைய எஸ்டேட் உன்னுடைய ஆஸ்தியின் உரிமை கொடுத்ததுக்காக இதுதான் செய்யற கைமாறு நீ கேட்டிருந்தா அந்த எஸ்டேட்டை உனக்கு கொடுத்துருக்கா சத்தியமா சொல்றேன் நான் உங்களுக்கு துரோகம் நீ என் உயிரை காப்பாத்தினீங்கிற அந்த ஒரே நன்றிக்காக உன் உயிரோட விடும் ஓ ஐயா போராடி நல்லவரான் இந்த வீட்டுக்கு வந்து திருடுனா வடிகார் உண்மையான முகமூடி திருடனை கண்டுபிடிச்சி உங்க முன்னாடி நிறுத்தாம உங்க முகத்திலே விழிக்க மாட்டேன் என் உயிரை இருக்காது அப்போ எல்லாரும் போங்க உள்ள. போங்க போங்க போங்க. கூட வர நான் இருக்க மாட்டேன். நான் சொல்றது உயிரான கும்பலும் நடமாற இந்த நேரத்தில் அஞ்சாவை சரி அவசியம் கூட வரக்கூடாது. நமக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த சங்கரை ஏகாம்பர வீட்டிலிருந்தே வெளியேற்றி விட்டேன். அப்படின்னா நம்ம ஏந்து கேட்பாரும் இல்லை, எதிர்த்து நிற்பாரும் கிடையாது. நமக்கு நாமே தான் ராஜா. ஏய் ஆட சொல்ற அந்த ரோஜாவை. நான் இனிமேல் இங்க இருக்கக்கூடாது. இல்லை சங்கர், ரோகிகள் வாழ்வது நல்லவர்கள் தள்ளப்படுவதுதான் தலைவிதியா? எப்போது எதை அனுபவிக்க வேண்டும் அதை அனுபவிக்கத்தானே திரும்ப. ஏகாம்பர ஐயாவிடம் நான் பேசுகிறேன், என்னிடம் வாருங்கள். சூடான கண்ணாடி கண்ணீரில் தேய்த்தான். கண்ணாடி உடைந்து போய் ஆத்திரத்தோடு இருக்கும் அவரிடம் நியாயம் பேசினார். மேலும் ஆவேசம்தான் உண்டான். அதற்காக நீங்கள் வீடான பழியை சுமக்க வேண்டுமா? உண்மை இதுதான் என்பதை நிரூபிக்கிறவன் பழியை சுமந்ததானே அது வேண்டும். என் பேச கேளு, மறுக்காது வாருங்கள். என் வாழ்வு தாழ்வில் உனக்கு அக்கறை உண்டான இப்போது எனக்கு நேர்ந்திருக்கும் அவமானத்தை தீர்ப்பதில் உனக்கு பங்குண்டு என்று நினைத்தான். மறுபடியும் அழைக்காத நீதா, அழைக்காத நீதா. நீதா கலங்கமற்றவன் என்ற பெயர் அந்த நாளை எதிர்பார்த்தேன். இப்போ என்னை போக அனுமதி கொடு நீதா. உங்களுக்காக காத்திருக்கும் வழி மேல் விழி வைத்து உங்கள் வரவுக்காக எதிர்பார்த்திருக்கும். என்று வாருங்கள் சங்கர், என்று வாருங்கள். வீரா சங்கர், வீரா சங்கர். कन्नीर पड़कून और जीवन मनि कन्नीर पड़क ना एपड़ी नंबिके आना ना इन और विनाड़े इंक मुड़ा मुझे याद यानी மதியான எஸ்டேட்டுக்குள்ள புகுந்து அட்டகாசம் செய்யுது. நீ வரல எஸ்டேட்டே நாசமா போயிடும். வாங்கண்ணே, அண்ணே சீக்கிரம் புறப்படுங்கண்ணே. நீங்க போங்க வர்றேன். शंकर புறப்படு போய் மதியானை அடக்கு முடியாது நீ போகாவிட்டால் இந்த எஸ்டேட்டை அழிந்து விடும் அறிவிக்குமே என்னென்னதான் சொல்லுகிறாய் இந்தித்துப்பா நீ பாடுபட்டு பண்படுத்திய தோட்டங்கள் உழைத்து உருவாக்கிய காடுகள் அன்பு காட்டி அரவணைத்த தொழிலாளிகள் எல்லோருமே கொஞ்ச நேரத்தில் மதையானையின் கால்களில் சிக்கி மண்ணாவதை நினைத்துப்பான் நான் நல்லவன் என்று நிரூபிப்பதற்குள் அவர்கள் முன்பு எப்படி போகுது கேடு நினைத்தவரை திருத்த வேண்டுமானால் கெடுதல் செய்தவர்களுக்கு நீ நல்லது செய்து உண்மையை உணர்ந்து விடுவார்கள் சங்கர் யோசனை செய்யாதே புறப்படு புறப்படு அப்பா அமெரிக்காவிலிருந்து பரப்பிட்டாராம் நேரம் இங்கதான் வரப்போறான் வரட்டுமே அப்படியா இந்த விஷயத்தை லீலாட்ட சொல்லிட்டு வரேன்னா நிஜமா நிஜமா ஒரு மதையான காட்டுக்குள்ள வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது யானை அடக்கணுமே நான் போய் அடக்கிறேன் காரணம் அடிச்சிருக்கேன் அந்த யானை அடக்க நம்ம சங்கர் போயிருக்காருங்க சங்கர் என்னடா ஐயா நீங்க நம்புறீங்களா யானை பிடிக்கிறேன் பூனை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி பழையபடி இங்க வேலைக்கு வந்து சேர்றதுக்காக செய்யற சூழ்ச்சி அதை அடக்கல யாரும் தப்ப முடியாதுங்க சரி நீங்க எல்லாம் தாராசப்பட்டே கொண்டு வாங்க நீங்க எல்லாம் கையில எடுத்துட்டு வாங்க ஓடுங்க நீங்க தாராசமா தெரியும் யாரை பின்னாலையும் சரிங்க எல்லாம் கெடுத்துக் கொண்டே வருகிறான் அந்த பொடிப்பயல் சங்கர் அதை நினைக்கும் போதுதான் என் உடம்பெல்லாம் எரியுது எரியுதா பதிலுக்கு இந்த எஸ்டேட்டை எரிக்க வேண்டும் எஸ்டேட்டை எரிக்கிறதா நமக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த எஸ்டேட் இருந்தென்ன எரிந்தால் என்ன யோசிக்காதே புறப்படே சரி சங்கர் பிடிச்சு கட்டிட்டாரு. ஆனா முகமடி திருட காட்டுக்கு நெருப்பி வச்சுட்டு யானையும் அவங்களோட முயற்சிக்கிறானுங்க. அப்படின்னா சங்கர் முகமடி திருடன் இல்லை. இப்ப சங்கரங்க கொள்ளக்கூட்டத்தோடு வடக்கு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. ஐயா, உண்மையான முகம் முடிக்கிறதா கண்டுபிடிச்சு உங்களிடம் ஐயா, நான் அன்னைக்கு சொன்னேன் சங்கர் நிராபராதி. இப்போது தெரிஞ்சுக்கீங்களா? உன்னை இப்பவே தூடுவீரா வச்சு போறப்பா. ஐயோ சங்கர் நல்லவன், நான் தான் துரோகி. என் பேராசை என்னையே அழித்து விட்டது. துரோகி வாழக்கூடாது ஐயா. ஐயா மன்னித்து விடுங்க ஐயா, மன்னித்து விடுங்க. ஐயோ மன்னித்து விடுங்க ஐயா. ஐயா 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 திருட்டு பசங்க துரத்திக்கிட்டே போனோம். எல்லாரும் மரத்தில் இருந்து உருண்டு விழுந்து அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. ஆமா சங்கர் 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 இவன் தான் முகம் முடிச்சிருந்தா. ரொம்ப நாள் எனக்கு சந்தேகம். எதுக்கும் ஒரு பக்கம் குத்தி வச்சிருக்கான். இந்த பெட்டியால் தான் உனக்கு நல்வாழ்வு என்று சொன்னீர்களே. நல்லவன் என்று நான், கெட்டவன் என்று நான், இப்படி மாறி மாறி காட்சி அளித்து தடுமாறிக்கொண்டே இருக்கிறதா நல்வாழ்வு என்று சொன்னீர்களா? அப்பேற்பட்ட வாழ்வு எனக்கு வேண்டாம போ. இந்த கடிதத்தை நீ எங்காவது படிக்க நேர்ந்தால் அது கிடையாது. நீ அன்பிருந்த மயங்கு இந்த பெட்டியில் இருக்கிறது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீ 3 வயது குழந்தையாக இருந்து கார்குடியில் எடுத்து நான் உன் கண்டு தந்தை இன்னார் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத பாவியானோ. என்ன மன்னிச்சு, கள்ளம் கபடில்லாத உண்மையில பழி சுமத்தி என் வீட்டில இருந்தே உன்னை துரத்திட்டேன். அந்த பாவத்துக்கு எனக்கு பரிகாரமே கிடையாது. நாட்டையெல்லாம் ஏது உனக்கு? என் பெட்டியெல்லாம் கீழே போட்டிருக்கிறேன். என்னை விட்டு புரிந்து இத்தனை வருஷங்களுக்கு பிறகு உன்னை நான் பார்ப்பேன் கனவில். மேகநாதன் எத்தனையோ உன்னை பற்றி குற்றங்கள் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் கேட்டு உன்னை ஏனோ தண்டிக்காம காரணம் எனக்கு இப்போதான் இந்த இடத்துக்கு சொன்ன காரணம். அடிமை போல இங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தேன். கௌரி, ஒரு சந்தோஷ சமாச்சாரம். காணாம போன என் மகன் கிடைச்சிட்டான். இதோ சங்கர் தான் என் மகன். அதுக்குரிய ஆதாரம் இந்த நகைகளும் கடிதம். அப்படியா? ஆமா. அம்மா, அண்ணா, இன்னொரு நல்ல சமாச்சாரம். सुमार 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்து காட்டுல லீலாவை கண்டெடுத்து கூட்டிட்டு போய் வளர்த்திட்டு வந்தேன். ஆகா நம்ம ஐயாவுடைய மகனா தங்கறல்ல பாத்தீங்களா? நான் இன்னார்னு தெரியாம கஷ்டப்பட்டு கண்டேராமலாம் சுத்தி அலைஞ்சு காத்தையும் தண்ணியும் குடிச்சு வந்ததனாலதான் இந்த எஸ்டேட்டை இவ்வளவு பொறுப்பா கவனிச்சிருக்காரு. நான் பெரிய இடத்துக்குள்ளன்னு தெரிஞ்சிருந்தது திமிரு வந்திருக்கும் எஸ்டேட்டு வருதுன்னு சார். எங்க இருந்து வளர்ந்து கடைசியில அவங்கவுங்க சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தாச்சு. என் மேல ரொம்ப கோபம் இருந்தது, அது இப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் உங்க மகன் தெரிஞ்ச உடனே லீலா அவங்க முன்னாள் நிக்கிறதுக்கே தெரிஞ்சவங்க கூடனா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல நாம எல்லாரும் சந்தோஷமாவே தான் இருக்கோம். இந்த சந்தோஷமான நேரத்துல சங்கருக்கு லீலாவுக்கு கல்யாணத்தை பண்ணி எப்போதும் சந்தோஷமா இருக்கு. வள்ளி அப்பா உங்களை இன்னொரு ஜோடி பேர் இருக்கிறா, ஒன்னும் தப்பா நினைச்சுக்கப்படாது. இங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம். முருகன் சன்னதியில உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் இருந்திருக்கு. முருகனை போல எப்போதும் சந்தோஷமா கூட்டப்படாத.